Example 3.37, a ladder 17 feet long is learning against the wall. So idella question lens la naan nee padichu paathukku ungitta book irukku nu nenikiren book illaina kuda indha video la nee padichu paathukku seriyaa naan apdiye porumaiya kaatren so indha question la simple ana solranga theriyuma oru suvar la oru yeni saanjirukku okay va suvar endrathu eppadi irukum indha rendu angle eppadi irukum idu tharana vechukom idu suvar 90 degree irukuma adhu romba mukkiyam சரியா ஏன் இது மாதிரி சாத்தி வச்சுருக்காங்கப்பா அந்த ஏன் எவ்வளோ இருக்குன்னா 17 அடி இருக்குப்பா ஓகேவா ரொம்ப சிம்பிளாக சொன்னோம் 17 அடி அவங்க கொஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த சுவருடைய ஹைட் இருக்குல்ல அப்புறம் இந்த ஏணி சாஞ்சிருக்கு இல்லையா இந்த மூலையிலிருந்து இந்த ஏணி லாஸ்ட்டாக அந்த எண்டு இருக்கு இல்லையா இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா -7 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த சுவர் வந்து ஒரு 10 அடின்னு வச்சுக்கேன் அதை விட 7 அடி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் 3 அடி இருக்கும் நம்ம இது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா கடைசியாக கேட்குறேன்னா இந்த ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க இதை தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இது தெரியல இது மூலம் புரிஞ்சதில்ல -7 ஏன் வருதுன்னா இந்த சுவர் வந்து இப்போ ஒரு 15 அடின்னு வச்சுக்கேன் அப்போ இது எவ்வளோ இருக்கும் 15 - 7 8 அடி இருக்கும் இப்போ இதை தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாலை வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் என்ன ஓகேவா அப்புறம் அந்த ஏரியா இருக்கு இல்லையா இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் அப்படின்றத பிசின்னு எடுத்துக்கிறோம் இதை ஒரு ட்ரையாங்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஏபிசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும் ஏன்னா ஒரு சுவர் எப்படி இருக்கும் தரைமட்டத்திலிருந்து 90 டிகிரி இருக்கும் சரியா அதனால தான் பித்தாகரஸ் தியரத்தை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் சரியா இது ஏபி எவ்வளோ ஏபி தான் எக்ஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோமா அப்புறம் பிசி எவ்வளோ இந்த -7 எடுத்தாச்சா அடுத்தது ஏசி என்ன அப்படின்னா 17 ஃபீட்டு சரியா 17 ஃபீட் எடுத்தாச்சு இப்போ என்ன பித்தாகரஸ் தியரம் என்ன யூஸ் பண்ணுவோம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அந்த 90 டிகிரியில் தான் நம்ம இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம் பித்தாகரஸ் தியரம் என்னன்னு தெரியலனா மூலம் அதை தெரிஞ்சுக்கும் சரியா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஏசி ஸ்கொயர்னா என்ன அந்த ஏனியுடைய அளவு 17 போட்டாச்சா ஸ்கொயர் பண்ணுறோம் ஏபினா என்ன அந்த சுவரனுடைய அளவு அது எவ்வளோ எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சா பிசின்றது என்ன அந்த முனையிலிருந்து அந்த ஏனியினுடைய முனை வரைக்கும் செவருனுடைய முனையிலிருந்து செவரும் தரையும் சந்திக்கிற முனையிலிருந்து ஏனியினுடைய முனை வரைக்கும் இருக்கிறது -7 அதையும் ஸ்கொயர் பண்ணி வச்சா 17 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ 289 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இது -B ஹோல் ஸ்கொயர் இருக்கா ஏ ஸ்கொயர் -2AB 2 × A × B 2 × 7 14 இங்கே ஏவோ அப்படியே எழுதியாச்சு பி ஸ்கொயர் -7 ஸ்கொயர் பண்ணால் 49 எழுதியாச்சா இப்போங்க பாருங்கள் இந்த 249 இந்த பக்கம் வருது அதை வேணால் நான் இங்கே போட்டு காட்டுறேன் ஸோ அந்த 289 ஈக்குவல்ட்டுக்கு எந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோம் -289 ஆயிடுதா எக்ஸ் ஸ்கொயர் -14x + 49 ஈக்குவல்ட்டு -289 ஈக்குவல்ட்டு 0 ஸோ இப்போ 2x² ஆயிடுச்சா இங்கே 14x அப்படியே எடுத்துனா 289 49 கழிச்சா 240 240க்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் ÷2 போடுறோம் ஏன்னா சிம்பிளாக சம் முடிக்கிறதுக்காக ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போயிடும் 14 2 டிவைட் பண்ணால் 7 நீங்கள் 240 120 ஆகிடும் இப்போ மல்டிப்ளை பண்ணால் 120 வரணும் ஆட் பண்ணால் -7 வரணும் ஸோ -120 இங்கே வந்து 7 வரணும் 15 × 8 ஓகேவா ஸோ அப்போது 1 வந்து என்னென்னா -15 இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க -8 ஈக்குவல் டு 0 தனித்தனியாக இருக்கா அப்போ -15 = 0 -8 = 0 அப்போ x = 15 x = எங்கேயோ ஒரு இடத்துல -8 வந்து ப்ளஸ் தானே ஆமாம் அப்போது -8 ஆகுது சரியா ஸோ இப்போது எக்ஸ்ன்றது என்ன அந்த சுவரில் சாத்தி வச்ச ஹைட்டு சாரி சுவரினுடைய ஹைட்டு ஹைட் வந்து எங்கன்னா -8 அடின்னு சொல்லுவோமா எங்கன்னா அப்போது என்ன அர்த்தம் 15 ஃபீட் அப்படின்றது தான் கரெக்டு இது பாருங்கள் அவனே கொடுத்துட்டான் பாருங்கள் தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த வால் ஏபி 15 ஃபீட் ரிஜெக்டிங் -8 ஆஸ் ஹைட் கெனாட் பி நெகட்டிவ் ஓகேவா ஸோ அப்போ 15 தான் ஆன்சர் ஓகேவா தேங்க்யூ